ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ட்ராவலை ஃபேஸ் பண்ணி தெலுங்கில் வந்த பிம்பிசாரா படத்தோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். காட்டுக்குள்ளே ஒரு இளவரசனும் அவன் ஃப்ரெண்டும் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. சில வீரர்கள் அவங்களை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. வழி மாறி ஒரு கோகுல ஓடிக்கிறானுங்க. அந்த கோகையே ஒரு அமானுஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மண்டை ஓடுகளாக எலும்பு கூடுமா கிடக்குது. மர வேர்களால் செய்யப்பட்ட பெரிய பெரிய கண்ணாடிகள் அங்கே இருக்குது. அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து எலும்பு கூடுகள் எட்டி பார்க்குது. அந்த மாய கண்ணாடிக்கிட்ட நடந்து போகிறான் இளவரசன். பின்னாடி இருந்து ஒரு எலும்பு கூடு இளவரசனை கட்டிப்பிடிக்க வருது. அதுக்குள்ளே இளவரசனை துரத்திட்டு வந்தவங்கள ஒருத்தன் இளவரசனை கீழே தள்ளி விட்டுறான். இளவரசனை மடக்கி பிடிக்கிறானுங்க. சட்டுன்னு கண்ணாடிக்குள்ளே இருந்து வர மண்டவோடு பேய் ஒவ்வொருத்தனா பிடிச்சி உள்ளே இழுக்குது. இளவரசனை ஓட பார்க்குறான், அவன் காலை பிடிச்சி இழுக்குது. கீழே கிடந்த மண்டவோட எடுத்து அந்த கண்ணாடி மேலே வீசுகிறான். கண்ணாடியும் உடஞ்சிருது. உடஞ்ச கண்ணாடிக்குள்ளே இருந்து ஒரு பூதம் வெளியே வருது. ரொம்ப காலமாக அந்த கண்ணாடிக்குள்ளே அடப்பட்டு கிடந்தேன், என்னை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்னோடய அன்பு பரிசுன்னு ஒரு மாய கண்ணாடியை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுது. இது நடந்தது மன்னர் காலத்தில், கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். இப்போது நிகழ்காலத்தை காட்டுறாங்க. ஒரு சாமியார், ஒரு பணக்காரன், அவனோட பையன், ஒரு 10-20 பாடிகார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பையன், நாம் எங்கப்பா போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அவனோட அப்பா, பிம்பிசாரங்கிற மகா சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்ச இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற பிம்பிசாரனோட அரண்மனையில் தன்வந்திரிங்கிற ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியாலேயே குணப்படுத்த முடியாத நிறைய நோய்களுக்கு தீர்வு அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்கு மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த உலகமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அரண்மனை நெருங்கி போயிட்டுருக்காங்க. திடீர்னு நிறைய காட்டுவாசிகள் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. பாடிகார்ட்ஸ் எல்லாம் அவங்கள துப்பாக்கியில் சுட்டு கொண்டுறாங்க. ஒரு வழியாக அவங்க தேடி வந்த இடத்த அடைஞ்சிடுறாங்க. ஒரு குட்டி மலைக்கு நடுவில் ஒரு பெரிய கேட் இருக்குது. அந்த சின்ன பையன் அந்த கேட்டை நோக்கி வேகமாக ஓடுறான். உடனே சாமியார், பையனை உடனே ஸ்டாப் பண்ணு, அது ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்பாவும் பையனை நிறுத்துறதுக்காக வேகமாக ஓடுறாரு. ஓடி வந்து பையனை நிறுத்திடுறாரு. ஆனால் ஓடி வந்த வேகத்தில் கொஞ்சம் தடுமாறி கேட்டில் கை வச்சிடறாரு. கரண்டில் கை வச்ச மாதிரி அந்த கேட்டை வர தூக்கி வீசுது. தூக்கி வீசின வேகத்தில் அங்கேருந்த ஒரு பாறையில் மோதி இறந்து போகிறாரு. 25 வருஷம் கழித்து அந்த பையன் டாக்டர் ஆகி யாராலையும் செய்ய முடியாத கஷ்டமான ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பேஷண்ட்டை காப்பாற்றிடறான். டிவியில் அவன் செஞ்ச ஆப்ரேஷனை பற்றி ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க. அவன் பேர் சாஸ்திரி. சாஸ்திரியோட பிஏ சார், எல்லா டிவி சேனல்லையும் உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிறாங்க, நீங்கள் சாதிச்சிட்டிங்க சார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். திடீர்னு சாஸ்திரி கோபமாக பிஏவோட கழுத்தை பிடிக்கிறான். இது என்னோடய சக்ஸஸ் கிடையாதுடா, அந்த தன்வந்திரி புக்கு என் கைக்கு வந்து இந்த உலகமே என் காலடியில் கிடக்கணும் அப்படிங்கிற எங்கள் அப்பாவோட ஆசையை நான் எப்போ நிறைவேற்றணும், அதுதான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை பார்க்க போகிறான். அந்த சாமியார் பேர் கேத்து. அந்த சாமியாரும் பயங்கரமாக பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த புக்கு எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். கேதுவும், கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே காலத்தை கடந்து வந்து உங்ககிட்ட அந்த புக்கை கொடுப்பான் மகா சக்கரவர்த்தி பிம்பிசாரன், அதுதான் விதி. அவன் சாதாரண மன்னன் இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வர அவனுக்கு எதிரிகளே கிடையாது. எல்லா தேசத்து மேலேயும் படையெடுத்து எதிர்த்தவங்க எல்லாரையும் கொன்று ரத்த ஆற ஓட விட்டவன், சொந்த தம்பியவே கொலை பண்ணவன், ஈவு இறக்கம் இல்லாதவன், போர்க்கலைகளில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் அப்படின்ட்டு பிம்பிசாரனை பற்றி அந்த கேது சாமியாக சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே அந்த பிம்பிசார மகாராஜாவை காட்டுறாங்க. பிஜிஎம் தெரிக்க பாகுபலி மாதிரி கம்பீரமாக நடந்து வர்றான். சிம்மாசனத்தில் போய் உட்காடுறான். செல்ல பிராணியாக ஒரு முதலையை வளர்க்குறான். அதுக்கு கறியை தூக்கி வீசுகிறான். நாய் பிஸ்கட்டை கவர மாதிரி லெக் பீஸை கவிக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுது அந்த முதலை. நிறைய நாடுகள்லேருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மன்னர்கள் நிறைய கிஃப்ட் பொருட்கள்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மன்னன் சஞ்சீவினிங்கிற ஒரு பூவை கொடுத்துக்கிட்டுருக்கான். இந்த காஞ்சி போன பூவெலாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு மூஞ்ச காட்டுறான் பிம்பிசாரன். மன்னாதி மன்னா, இது சாதாரண பூ இல்லை, சஞ்சீவினி பூ. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா 1 ஹவரில் இந்த பூவை அவங்க உடம்பு மேலே வச்சு மெதுவாக தேய்ச்சா உயிர் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த பூவை 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் கொண்டு வந்தவன். உடனே பிம்பிசாரனும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மந்திரி சுபேதாவை கத்தியால் குத்தி கொன்னுடுறான். கொன்னுட்டு அந்த பூவை வச்சு இவனுக்கு உயிர் வரவை, இல்லைன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவனை மிரட்டுறான். அந்த பூவை கொண்டு வந்தவனும் சுபேதா உடம்பு மேலே வச்சு அந்த பூவை தேய்க்கிறான். சுபேதாவுக்கு உயிர் வந்துடுது. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பிம்பிசாரனும் சந்தோஷப்படுறான். அடடா, இதுதான் இருக்கிறதுல சிறந்த பரிசு, இவனுக்கு தங்க காசு கொடுத்து நல்லா கவனித்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பூவை எடுத்து, இந்த பூ எனக்கு பயன்படாது, ஏன்னா அந்த மரணமே என்ன கண்டா பயப்படும் அப்படின்ட்டு அந்த பூவை ஓரமாக போட்டுடுறான். ஆணவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கான் பிம்பிசாரன். தளபதியும் அசுமக ராஜ்யத்துக்கு போய் பிம்பிசாரன் சொன்ன செய்தியை சொல்கிறான். மன்னர் யோசிக்கிறாரு, ஆனால் அவரோட பொண்ணு, உங்கள் மிரட்டலுக்கு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க அந்த இளவரசி. ரொம்ப போல்டான இளவரசி தான். பிம்பிசாரனும் ஸ்வேதாவும் அரண்மனையோட மாடியிலிருந்து
மற்ற நாட்டுக்கு போன வீரர்கள் தங்கம் வைரம் விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் அப்பமாக வசூல் பண்ணி யானையில் கட்டி இழுத்துட்டு வரானுங்க. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது சுபேதா கேட்குறான், மகாராஜா உலகத்திலேயே யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட தான் செல்வம் அதிகமாக இருக்குது, அதனால் யாராவது திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். கவலைப்படாதே சுபேதா, அந்த பொக்கிஷங்களுக்கு காட்டுவாசிகள் காவலுக்கு இருக்காங்க, யாராவது அவங்க கண்ணில் பட்டா போதும், போட்டு சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோட்டை வாசலை திறக்கணும்னா எனது கைரேகை வைக்கணும், என்னோடய வாய்ஸும் கேட்கணும், அப்போ தான் அந்த கதவு திறக்கும். வேறு யாராவது அதை தொட்டா தூக்கி வீசிடும், மந்திரவாதிகளை வச்சு இந்த பாதுகாப்பு ஏற்பாடாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பிம்பிசாரன். அஸ்மக ராஜ்யத்து மன்னனையும் இளவரசியையும் பிம்பிசாரனோட ஆட்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மண்ணோட கழுத்தை நெரிச்சு அவன் சோழியை முடிச்சிடுறான் பிம்பிசாரன். இளவரசியை அந்த புறத்தில் அடைச்சி வச்சிடுறான். திருகுதலா ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே ஒரு மருத்துவர் தன் பேத்தியோடு வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு நிறைய சீடர்களும் இருக்காங்க. போரில் காயப்பட்ட சில எதிரி நாட்டு வீரர்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சீடர்களில் சில பேர் மல்யுத்த பயிற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவரோட சிஷ்யர் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் சாவர கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. மருத்துவரும் வேகமாக போய் அவங்கள செக் பண்ணி பார்த்துறாரு. பார்த்துட்டு பூஜரமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த தன்வந்திரி புத்தகத்தை எடுக்கிறாரு. அதில் இருக்கிற சில குறிப்புகளை வச்சு மருந்து தயாரிக்கிறாரு. அதை கொண்டு வந்து சாக கடந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. மருந்து சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தெம்பாயிடுறாங்க. ஆனால் அவங்களோட போதாத காலம், பிம்பிசாரனோட படை வீரர்கள் அங்கே வந்துடுறாங்க. சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து சாட்டையால் போட்டு அடிக்கிறானுங்க. ஏண்டா கிழவா, எதிரி நாட்டு வீரர்களுக்கே சிகிச்சை செய்கிறாயா அப்படின்ட்டு குதிரையில் இருந்த ஒரு வீரன் மருத்துவரை எட்டி மிதிக்கிறான். அவரை அடித்த உடனே மல்யுத்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சீடர்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. அந்த வீரர்களை பிடிச்சி அடித்து துரத்தி விட்டுறானுங்க. விஷயம் பிம்பிசாரி காதுக்கு வருது. சும்மா இருப்பானா, வெறி பிடிச்சி கிளம்பி வர்றான். அந்த ஆசிரமத்துக்கு வந்த வேகத்தில் அத்தனை பேரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். அவனது படை வீரர்களும் ஆசிரமத்துக்கு தீ வச்சிடறாங்க. வைத்தியர் தீக்குள்ளே புகுந்து தன்வந்திரி புத்தகத்தை மட்டும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு ஓடுறாரு. அதை பார்க்குற பிம்பிசாரன் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த புத்தகத்தை காப்பாற்றுறான்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது முக்கியமானது தான் இருக்கணும், போய் அந்த புத்தகத்தை பிடுங்கிட்டு வாங்கடா அப்படின்னு கட்டளையிடுறான். புக்கை பிடுங்கிட்டு வைத்தியர் அவரோட பேத்தி எல்லாரையுமே கொண்டுடுறான். யாரையுமே உயிரோட விடலை. இந்த கொடூர செயலை செஞ்சுட்டு அரண்மனைக்கு போயிடுறான். மறுநாள் பிம்பிசாரனோட ஓவியத்தை வரைஞ்சி நிறைய ஓவியர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கலை. ஒரு ஓவியம் மட்டும் 10 அடி உயரத்தில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறான். ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி. அதுக்கு முன்னாடி கண்ணாடியே பார்த்ததில்லை போல பிம்பிசாரன் அதிர்ச்சி ஆகுறான். அடாடா, அட்டகாசமாக இருக்குதே, இதன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். இதன் பேர் தான் மன்னா கண்ணாடி. ஒரு மாயாஜாலக்காரன் இதை உருவாக்கினான். வெகு தூரத்திலிருந்து உங்களுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பிம்பிசாரன் அதை தொடப்போகிறான். அதை தொடாதீங்க பிரபு, தொட்டா உடஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான் கொண்டு வந்தவன். பிம்பிசாரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவனுக்கு வைரம் வயடி வீரங்களை அள்ளி கொடுங்க, இந்த கண்ணாடியை பத்திரமா எனது படுக்கை அறைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். கண்ணாடியை கொண்டு போய் பிம்பிசாரன் அறையில் வச்சிடறாங்க. கண்ணாடியை பார்த்துக்கிட்டே கோப்பையில் சரக்கு ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் கத்தியை வீசுகிறான். கண்ணாடியில் அதை பார்த்துட்டு உஷாராக பிடிச்சிடுறான். பிடிச்சிக்கிட்டே இது நிஜமா இல்லை என்னோடய பிரம்மையா அப்படின்னு கேட்குறான். கத்தி வீசினவன் நிஜம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகத்தில் கட்டியிருந்த துணியை அவுக்குறான். பிம்பிசாரனுக்கு ஷாக்காக இருக்குது. நீ இன்னும் சாகலையா தேவதத்தா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆரம்பத்தில் பார்த்துமே சில வீரர்கள் துரத்திட்டு போனாங்கள்ல, அந்த இளவரசன் இவன் தான் பிம்பிசாரனோட தம்பி. ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிகள். ராஜ்யத்தில் பங்கு கேட்பேன்னு என்னை கொல்ல சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு இந்த ராஜ்யத்து மேலே எந்த ஆசையும் வந்ததில்லை, ஆனால் நீ ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை கொண்டு இருக்க, தப்பும் செய்யாத ஒரு வைத்தியரையும் அவரோட சீடர்களையும் அழிச்சிருக்க, என்னோட காதலியான அஸ்மக ராஜ்யத்து இளவரசியை கடத்தி வச்சிருக்க, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா இந்த நாடே அழிஞ்சு போயிடும், அதனால் உன்னை ஒழிச்சுக்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் தேவதத்தை. ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. பிம்பிசாரன் சரக்கு அடிச்சிருந்தால போதையில் கொஞ்சம் தடுமாறுறான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவனை ஓங்கி மிதிக்கிறான் தேவதத்தை. அவன் மிதித்த மிதியில் அந்த மாயா கண்ணாடி மேலே போய் விழுறான். அந்த கண்ணாடி அப்படியே அவனை உள்ளே இழுத்துக்கிறது. ஒரு பூதம் இவனுக்கு பரிசாக கொடுத்துச்சே, அந்த மாயா கண்ணாடி தான் இது. எங்கே போகிறோன்னு தெரியாமல் திரும்பி வரவும் முடியாமல் ஆயுசு முழுக்க அங்கேயே கிடக்க போகிற, இனிமேல் இந்த ராஜ்யத்தையும் மக்களையும் நான் சிறப்பாக கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் தேவதத்தை. காலச்சக்கரத்தில் மாட்டி அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கான் பிம்பிசாரன். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற கேதுவுக்கு பிம்பிசாரன் டைம் ட்ராவல் பண்ணி வரப்போகிறத தெரிஞ்சிருது. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். நேராக ஓடி போய் சாஸ்திரி கிட்ட, உன் கனவு பலிக்க போகுது சாஸ்திரி, பிரபஞ்சத்தில் இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் நடக்க போகுது. அந்த பிம்பிசாரன் வந்துக்கிட்டு இருக்கான், இதே சிட்டியில் தான் எங்கே வந்து இறங்க போகிறான், அவனை தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் கேது. சாஸ்திரிக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. சின்ன வயசுலேருந்தே அவனோட ஒரே லட்சியம் இது தானே. அதே சமயம் டைம் ட்ராவல் பண்ணி பல நூற்றாண்டுகள் கடந்து
இந்த காலகட்டத்துக்குள்ளே வர்ற பிம்பிசாரன் அதே மாய கண்ணாடி இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கோ அது அந்த கண்ணாடி வழியாக வெளியே வந்து விழுறான். அந்த கண்ணாடியை எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி மியூசியத்துக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க. அந்த மியூசியத்துக்கு கொண்டு போகிற கண்டெய்னருக்குள்ளே வந்து விழுந்துடுறான் பிம்பிசாரன். கண்டெய்னருக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டு டிரைவருக்கு ரெண்டு பேரும் பிம்பிசாரன் கையை காலையும் பிடிச்சி ரோட்டில் இறக்கி போட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிக்கிறான். இப்போ இருக்கிற சிட்டியை பார்த்து குழம்பி போகிறான். வேறு ஏதோ ஒரு உலகத்தில் அந்த மாயா கண்ணாடி நம்மளை தள்ளி விட்டுச்சோ அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் சாஸ்திரி காசு கொடுத்து பாபுராய்ங்கிற ஒரு ஏஜெண்ட்டை பிம்பிசாரனை கண்டுபிடிக்க சொல்கிறான். அவனோட நடை உடை பாவனை எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும், எப்படியாவது அவனை கண்டுபிடி, இன்னும் நிறைய பணம் தரேன், கிட்டத்தட்ட இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவையும் கொடுக்குறான். பாபுராவும் தேட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான் பிம்பிசாரன். பாபுராவும் அவனோட ஆட்களும் சேர்ந்து தெரு தெருவாக தேடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு நடு ரோட்டில் நண்பர்களோடு சேர்ந்து சரக்கடிச்சிட்டு சவுண்டாக பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு பணக்கார கோமாளி. அப்போது அங்கே ரோந்து வர்ற லேடி எஸ்ஐ வைஜந்தியும் கான்ஸ்டபிளும் அந்த குடிகார கும்பலாக கண்டிக்கிறாங்க. அவனுங்க குடி போதையில் அடங்காமல் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தெரு வழியாக போயிட்டுருக்கிற பிம்பிசாரனுக்கு அந்த பாட்டு சத்தமும் அங்கே கத்துறதும் எரிச்சலாக இருக்குது. யாரெங்கே முதலில் அந்த சத்தத்தை நிறுத்துங்கள், எல்லோரும் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். பிம்பிசாரனுடைய கெட்டப்பை பார்த்தவொடனே ஏதோ நாடகக்காரன் நினச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணுறானுங்க. அந்த கும்பலோட லீடர் ரொம்ப லொலு பண்ணுறான். கோபத்தில் பின்னாடி நின்றுருந்த ஸ்கார்பியோவை எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான் பிம்பிசாரன். அது 10 அடி தள்ளி போய் போஸ்ட் கம்பத்தில் மோதி தீப்பொறி பறக்குது. அந்த ஏரியாவே அதிர்ந்து போகுது. அவ்வளோதான், அத்தனை பேரும் மிரண்டு போகிறானுங்க. அந்த லீடர் ஓடி வந்து காலில் விழுந்து கதறான், சாமி உங்கள் பவர் தெரியாமல் மோதிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேருந்து ஓடிடுறான். வைஜெயந்தியும் கான்ஸ்டபிளும் பிம்பிசாரனோட வலிமையை பார்த்து இவனை நம்ம கூட வச்சுக்கிட்டா நிறைய யூஸ் ஆகும்னு அவங்ககிட்ட வேலை தூரம் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே வேலை தெரியுங்களா முட்டாள்களே அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். நைட்டும் பகலும் நடந்து நடந்து பிம்பிசாரனுக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு கோயில் முன்னாடி லெமன் சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வரிசையில் நின்று வாங்குறாங்க. பிம்பிசாரனையும் வரிசையில் வர சொல்கிறாங்க. கோபத்தில் அங்கேருந்து போயிடுறான், வேறு ஒரு இடத்துல போய் உட்காடுறான். அப்போது அங்கே ஒரு பாட்டி லெமன் சாத தட்டோட வந்து உட்காருது, இவங்கிட்ட கொடுக்குது. வாங்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் பசி தாங்க முடியாததால் வாங்கி சாப்பிட்றான். தெரு குழாயில் தண்ணி குடிக்கிறான். தனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். நைட்டு டயர்டாக ஒரு இடத்துல உட்காடுறான். அப்போது அங்கே ஒரு ஆட்டோவும் பைக்கும் மோதி ஆக்சிடென்ட் நடக்குது. ஆட்டோ கவுந்துடுது. உள்ளே பிரெக்னண்டாக இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு வயசான அம்மாவும் இருக்காங்க, மாட்டிக்கிறாங்க. அங்கே க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஓடி வந்து சாரங்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இவனும் போய் ஆட்டோவை தூக்கி விடுறான். அந்த பிரெக்னன் லேடியும் தூக்கிட்டு வந்து தள்ளு வண்டியில் வைக்கிறான். சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த லேடிக்கு பிரசவம் பார்க்குறாங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்குது. அந்த பச்சை குழந்தைய இவங்ககிட்ட காமிக்கிறாங்க. இவனை கையெடுத்து கும்பிட்றாங்க. பிம்பிசாரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் அனுபவிச்சதே இல்லை. அங்கேருந்து போயிடுறான். ஒரு நாள் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறான். அப்போது இவன் கையை பிடிச்சி ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறாரு. அவருக்கு ஒரு கால் தான் இருக்குது. ஒரு காலை வச்சு அவரால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறாரு. அந்த சம்பவம் பிம்பிசாரனோட மனசை என்னமோ பண்ணுது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கார்காரன் சேத்த மேலே அடித்து போயிடுறான். அப்போது அங்கே நின்று இருந்த ஒரு காரில் கண்ணாடியை பார்க்குறான். இதுவும் அந்த மாயா கண்ணாடி இருக்குமோ அப்படின்னு தொட பார்க்குறான். காரோட ஓனர் இவனை திட்டுறான். அவனை 4 காட்டு காட்டிட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் பிடுங்கி போட்டுக்கிறான் பிம்பிசாரன். அப்போது அங்கே ஒரு கண்ணாடி ஷோரூமை பார்க்குறான். அங்கே இருக்கிற எல்லா கண்ணாடியிலும் போய் மோதுறான். எல்லாமே உடையுது. அந்த கண்ணாடி ஷோரூம் ஓனர் பிம்பிசாரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸ்டேஷனில் லேடி எஸ்ஐ வைஜெயந்தியும் அந்த கான்ஸ்டபிளும் இருக்காங்க. ஏன்ப்பா கண்ணாடிலாம் உடைச்ச அப்படின்னு கேட்க, ஒரு மாய கண்ணாடி வழியாகத்தான் எனது ராஜ்யத்தில் இருந்து இந்த உலகத்துக்குள் வந்து மாட்டிக்கொண்டேன். மறுபடியும் எனது ராஜ்யத்துக்கு செல்வதற்காக அந்த கண்ணாடிகளை உடைத்தேன். ஆனால் அவை போலியானவை அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு மண்டையில் ஏதோ அடிபட்டுருச்சோ, அதான் இப்படி பேசுகிறான் போல், நாமளும் அவன் ரூட்லேயே போவோம் அப்படின்ட்டு. நாங்களும் வேறு ராஜ்யத்திலிருந்து மாய கண்ணாடி வழியாகத்தான் இங்கே வந்துவிட்டோம். 3 பேரும் சேர்ந்து தேடினா சீக்கிரம் அந்த மாய கண்ணாடியை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த கான்ஸ்டபிள். பிம்பிசாரனும் அதை நம்பி அவங்க கூட சேர்ந்துக்கிறான். சேவை செய்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அவார்டு கொடுக்க மினிஸ்டர் வந்திருக்காரு. அவரோட பாதுகாப்புக்காக போலீஸ் கமிஷனரும் வந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்காக வைஜெயந்தி கூடவே பிம்பிசாரனும் வராங்க. நான் போய் கமிஷனர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிசாரனை காரில் உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறாங்க வைஜெயந்தி. வைஜெயந்தியோட செல்ஃபோனுக்கு ஃபோன் வருது. அதை அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக உள்ளே போகிறான் பிம்பிசாரன். சாஸ்திரிக்கு மினிஸ்டர் அவார்டு கொடுக்குறாரு. சிறந்த மருத்துவ சேவைக்கான அந்த அவார்டு சாஸ்திரி வாங்கிக்கிறான். அடுத்ததாக விஸ்வநாத்துங்கிற ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ததுக்காக விஸ்வநாத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவார்டு வாங்கிட்டு மைக்கில் பேசுகிறாரு. இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்கள் முன்னோரான பிம்பிசார சக்கரவர்த்தி தான். அவரோட பாதையில் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் டிராவல் பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பிம்பிசாரனுக்கு தூக்கி வாரி போடுது.
எனக்கு வாரிசுகள் இருக்காங்களா, அதுவும் இன்னும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறான். அதே சமயம் சாஸ்திரிக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அவனோட வீயை கிட்ட இவரோட வீட்டை சுற்றி நம்ம ஆட்களை போடு, பிம்பிசாரன் எப்போ வேணாலும் இவரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, இவரை பார்க்க யார் வந்தாலும் உடனே எனக்கு தகவல் வந்தாகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். விஸ்வநாத் ஃபங்க்ஷனை முடிச்சு கிளம்புறாரு. பிம்பிசாரனும் அவரை ஃபாலோ பண்ணி வர்றான். விஸ்வநாத் அவர் நடத்துகிற காலேஜ் முன்னாடி பிம்பிசாரனோட சிலையை திறந்து வைக்கிறாரு. அவரோட குடும்பத்தில் உள்ளவங்களும் அங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. பிம்பிசாரை மெய்மறந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது பக்கத்தில் பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே கிரெயினில் ஒரு பெரிய பில்லரை தூக்கிட்டு இருக்காங்க. அது கம்பி கட்டாகி பிம்பிசாரை மேலே விலை வருது. அப்போ யாரோ பிம்பிசாரன்னு தள்ளி விடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, உயிர் பொழைச்சிட்றான் பிம்பிசாரன். யார் தள்ளி விடுதுன்னு பார்த்தா, இவன் ஆசிரமத்தில் வச்சு ஒரு தாத்தாவையும் பேத்தியும் கொண்டான்ல, அந்த பேத்தி தான் இங்கே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கு. இவனையும் காப்பாற்றிருக்கு. பிம்பிசாரனுக்கு செம ஷாக்காக இருக்குது. அதுலேருந்து போய் பத்து அடி பின்னாடி போகிறான். விஸ்வநாத் ஓடி வந்து அந்த பாப்பாவை தூக்கிக்கிறாரு. வைஜெயந்தி பிம்பிசாரனை கூப்பிட்டு போயிடுறா. பிம்பிசாரனுக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை மூணாலே அந்த பொண்ணு ஞாபகம் தான் வருது. எவ்வளோ மோசமான அரக்கனை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு முத முறையாக ஃபீல் பண்ணுறான் பிம்பிசாரன். அதே சமயம் சிறையில் கைது பண்ணி வச்சுருந்த இளவரசி ஐராவை சந்திக்கிறான். பிம்பிசாரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க தேவதத்தன். பிம்பிசாரன் நினச்சி அவனை பயங்கரமாக திட்டுறா ஐரா. தேவதத்தன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஊர் ஊராக நான் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயிலை வச்சு பார்த்து உன் மேலே காதல் வந்துருச்சு, உன்னை சுற்றி காவலாளிகள் இருந்ததுனால உங்ககிட்ட வந்து பேச முடியல, உன்னை கைது பண்ணதை கேள்விப்பட்டு தான் நான் பிம்பிசாரனை மாய கண்ணாடி வழியாக வேறு ஒரு டைம்லைனுக்கு அனுப்பிவிட்டேன். அவனால் இனிமேல் திரும்ப வரவே முடியாது. இனிமேல் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா. நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்டை பிறவிகள், ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறான். ஜெயிலேருந்து விடுதலை பண்ணி அரண்மனையில் அவளை தங்க வைக்கிறான். அதே சமயம் பிம்பிசாரன் அந்த பாப்பாவை ஸ்கூலில் போய் பார்க்குறான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிப்பியாம்மா அப்படின்னு கேட்குறான். அந்த பாப்பாவுக்கு எதுவுமே புரியல, இருந்தாலும் அவனை பிடிச்சிருக்குது. அவன் கண்ணத்தில் பாசமாக ஒரு முத்தம் கொடுக்குது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பிம்பிசாரனை தேடி தேடி டயர்டாகிற பாபுராவ் பாரில் பீர் குடிச்சிட்டு இருக்கான். சாஸ்திரி ஃபோன் பண்ணி அவனை திட்டுறான். கடுப்பான பாபுராவ் அவனோட அல்லங்கைங்க கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் புலம்புறத பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்டுகிட்டு இருக்கான். அவன் யாருன்னா, நடுரோட்டில் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி அப்புறம் பிம்பிசாரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானே அவன் தான். சார், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், அவன்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஆளை மட்டும் காமி அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு கிளம்புறான் பாபுராவ். பிம்பிசாரன் அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு மால் பார்க்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு பிம்பிசாரனையும் அந்த பாப்பாவையும் பார்த்துட்றான் பாபுராவ். சாஸ்திரியோட பிஏவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்றான். எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பார்க்கில் பிம்பிசாரன், பாப்பா, வைஜெயந்தி எல்லாருமே கண்ணாமூச்சி விளையாடிகிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பாப்பாவை கடத்திட்டு போயிடுறான் சாஸ்திரியோட பிஏ. ஹெல்ப் ஹெல்ப்னு அந்த பாப்பா கத்த அந்த காரையே பின்தொடர்ந்து ஓடுறான் பிம்பிசாரன். ஊருக்கு ஒதுக்குறமாக அந்த கார் போய் நிற்குது. அங்கே ஒரு 50-60 அடியாள்கள் வெப்பனோட நிற்கிறாங்க. மரியாதையாக பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிருங்க, இல்லைன்னா எவனும் முழுசாக வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான் பிம்பிசாரன். பிம்பிசாரனை பற்றி தான் அவங்களுக்கு தெரியாத, அதனால் அடிக்கிறதுக்கு ஓடி வரானுங்க. அவனுங்க கையில் இருந்த ஆயுதத்தையே பிடுங்கி அவனுங்க மண்டையை உடைக்கிறான் பிம்பிசாரன். 500 பேர் வந்தாலே வெட்டி சாய்க்கிறவன், 50 பேர் கிடச்சா விடுவானா? அடி ஒவ்வொன்றும் இடியாக இறங்குது. மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்து கிடக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். அத்தனை பேரையும் டார் டாராக கிழிச்சு போட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாஸ்திரியும் கேதுவும் வர்றாங்க. பாபுராவ் அவங்கக்கிட்ட வந்து, சார் அவன் மனுஷனே இல்லை, அரக்கன் சார் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் விஸ்வநாத் பிம்பிசாரனுக்கு நன்றி சொல்கிறாரு. நாங்கள் எல்லாருக்கும் உதவி தான் செய்கிறோம், எங்களுக்கு எதிரிகளே கிடையாது, அப்படி இருந்தும் ஏன் என்னோடய பேத்தியை கடத்தினாங்கன்னு தெரியல, நல்ல வேலை கடவுள் மாதிரி நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க தம்பி அப்படின்ட்டு நன்றி சொல்கிறாரு. அவங்க குடும்பத்தோடு நல்லா மிங்கில் ஆகிடுறான் பிம்பிசாரன். அதே சமயம் திருகதலா ராஜ்யம் பசி பட்டினியால் கஷ்டப்படுது. மழை தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. தேவதத்தருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மந்திரிகள்கிட்ட ஆலோசனை கேட்குறான். அப்போ சுபேதா தயங்கி தயங்கி, பிரபு நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கிற அந்த பொக்கிசங்களை திறந்தால் நாட்டில் உள்ள பஞ்சத்தெல்லாம் போக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். தேவதத்தனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி வருது. அன்றைக்கி நைட்டு தளபதி, குரு, முதல் மந்திரி மூணு பேரையும் வர வச்சு ரகசியமாக ஆலோசனை பண்ணுறான். பிம்பிசாரனோட தம்பி தேவதத்தன் தான் நான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான். பிம்பிசாரனால் மந்திர கட்டு போட்டு பூட்டி வச்சுருக்கிற அந்த கேட்டை எப்படியாவது திறக்கணும், மக்களை காப்பாற்றணும், உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே குரு ஒரு யோசனை சொல்கிறாரு. சக்தி யாகம் பண்ணினா அந்த மந்திர பூட்டை திறந்துடலாம், ஆனால் அது திறக்கும்போது உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் தேவதத்தன். அப்போது தளபதி பகீரா, மன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தால் இந்த நாட்டின் நிலை என்னாகும் அப்படின்னு கேட்குறான். பிம்பிசாரனை தைரியமாக எதிர்த்த இளவரசி ஐரா தான் இந்த நாட்டோட வருங்கால மகாராணி அப்படின்னு சொல்கிறான் தேவதத்தன்.
இதை கேட்ட உடனே பகிரா முகம் மாறுது. மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. தன்னோட நண்பங்கிட்ட தேவதத்தன் சொன்னதை சொல்கிறான் பகீரா. என்னால் நம்ப முடியவில்லையே, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறான் நண்பன். இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராஜா அப்படின்னு மர்மமாக சிரிக்கிறான் பகீரா. இதை அந்த வழியாக வந்த சுபேதா கேட்டுடுறான். அவனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் மன்னருக்கு தளபதி துரோகம் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு பிம்பிசரனை பார்க்க போகிறான் சுபேதா. மன்னர் அறையில் யாரும் இல்லை. எங்கே போனார் பிரபு அப்படின்னு தேடிக்கிட்டு ஒரு ஆப்பிளை எடுத்துகிட்டு சாப்பிடலான்னு திரும்புகிறான். கண்ணாடியை பார்த்துட்றான். திடீர்னு கண்ணாடியை பார்த்தோன்னே பயந்து ஆப்பிளை தூக்கி போட்டுடுறான். ஆப்பிள் கண்ணாடி வழியாக போய் இந்த காலகட்டத்துக்கு வந்துடுது. இந்த காலகட்டத்தில் அந்த மாய கண்ணாடி ஒரு மியூசியத்தில் இருக்குது. அந்த கண்ணாடியில் ஒரு பையன் முகம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கைக்கு வந்து கிடைக்குது ஆப்பிள். அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, திங்கிறதுக்கு ஆப்பிள் கிடைச்சின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட அப்பா அங்கேருந்து வர்றாரு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் இது கிடச்சாலும் தின்னுட்டே இருப்பியா, இந்த ஆப்பிள் எப்படியா கிடச்சது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இந்த கண்ணாடி வழியாக தான் வந்துச்சப்பா அப்படின்னு சொல்கிறான். கண்ணாடிலேருந்து ஆப்பிள் வந்துச்சா, பைத்தியம் உனக்கு அப்படின்னு திட்டுறாரு. உண்மையிலே இல்லைன்னு தான் வந்துச்சு, வேணா நீங்கள் வந்து நின்று பாருங்கள் அப்படிங்கிறான். இந்த பக்கம் இருக்கிற சுபேதாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆப்பிள் எங்கடா போச்சு அப்படின்னு தேடுறான். ஒருவேளை இந்த கண்ணாடி தின்னுச்சோ அப்படின்னு கண்ணாடி சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயுமே இல்லை. அங்கேருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மறுபடியும் தூக்கி வீசுகிறான். அது இந்த பக்கம் உத்து பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட அப்பா மேலே வந்து விழுது. ரெண்டு பேரும் பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. சுபேதாவுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஏதோ ஒரு மாய கண்ணாடி தான், இது வழியாக தான் நம்ம பிரபு பிம்பிசாரன் இங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு கண்ணாடி ஒளியாக ஏறி இந்த பக்கம் வந்துடுறான். ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறான் பிம்பிசாரனை. வைஜெயந்தியும் பிம்பிசாரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வைஜெயந்தி ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஃபோனை பிம்பிசாரன்ட்ட கொடுக்க சொல்கிறான் சாஸ்திரி. நீ ரொம்ப பாசமாக இருக்கிற பாப்பாவோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் கடத்தி வச்சுருக்கேன், போலீஸுக்கு போகாமல் தனியாக வா அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் தேவதத்தின் தலைமையில் சக்தியாகவும் பண்ண தொடங்குறாங்க. எங்களை ஏன்டா கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு விஸ்வநாத் கேட்குறாரு. உன்னோட முன்னோரான பிம்பிசாரனால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு தான் உங்களையெல்லாம் கடத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் சாஸ்திரி. உடனே கேத்து, நீங்கள் குலசாமியாக கும்பிட்ற பிம்பிசாரன் டைம் ட்ராவல் பண்ணி உன்னோட பேத்தியை காப்பாற்றி உன் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கான், ஆனால் அது உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது அங்கே காவலுக்கு நின்று ரெண்டு பாடி கார்ட்ஸை அடித்து ஏரில் பறக்க விட்டுக்கிட்டே உள்ளே வர்றான் பிம்பிசாரன். வாங்க மகாராஜா, உங்கள் பொன்னான கையால் அந்த கேட்டை திறந்து தன்வந்திரி புக்கை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சாஸ்திரி சொல்ல கோபத்தில் அவன் கழுத்த பிடிக்கிறான் பிம்பிசாரன். கோவப்படாதீங்க மகாராஜா, நீங்கள் பாசம் வச்சுருக்கிற பாப்பாவுக்கு ஒரு வைரஸ் ஊசி போட்டிருக்கேன், 24 மணி நேரத்துக்குள்ளே மாத்து மருந்து கொடுக்கலன்னா அந்த பாப்பா இறந்துடும். அந்த வைரஸுக்கு எதிரான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. உங்கள் பொக்கிசத்துக்குள்ளே இருக்கிற தன்வந்திரிப்புக்குள்ள தான் அந்த வைரஸை கொள்ளுற மருந்துக்கான தகவல் இருக்குது, அதனால் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, போய் கேட்ட தரங்க அப்படின்னு சொல்கிறான். பாப்பாவுக்காக போய் கேட்ட திறக்க போகிறான் பிம்பிசாரன். அதே சமயம் சக்தி யாகம் பாதி முடிஞ்சிருது. யாக சக்தியால் பிம்பிசாரன் போட்ட மந்திரக்கட்டு உடைய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் கேட்டில் கை வைக்கிறான் பிம்பிசாரன், அவனையும் தூக்கி வீசுது அந்த கேட்டு. பிம்பிசாரனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சாஸ்திரி கோபத்தில் கத்துறான், என்னாச்சு கேது, இவன் பிம்பிசாரன் இல்லையா, ஏன் அந்த கதவு திறக்கலை அப்படின்னு கத்துறான். இவன் பிம்பிசாரன் தான், ஆனால் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு கேது சொல்கிறான். நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது, சூரியன் மரத்துக்குள்ளே அந்த தன்வந்திரி புக்கு என் கைக்கு வரணும், இல்லைன்னா அந்த பாப்பா உயிரை விட்டுரும் அப்படிங்கிறான் சாஸ்திரி. பிம்பிசாரன் அங்கேருந்து திரும்பி வர்றான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை. அந்த தெய்வத்தை தேடி கோயிலுக்கு போகிறான் பிம்பிசாரன். கோயிலில் இருக்கிற அம்மன் சிலை முன்னாடி கையெடுத்து கும்பிட்றான். தாயே, இது வரைக்கும் யாரையும் வணங்கினதும் இல்லை, யார்கிட்ட எதையும் கேட்டதும் இல்லை, இப்போ முதல் முறையாக உங்ககிட்ட கேட்குறேன், அந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது பிம்பிசாரனை தேடி வர்ற சுபேதா கோயிலில் சாமி கும்பிட்ற பிம்பிசாரனை பார்த்துடுறான். நமது பிரபு மாதிரியே இருக்குதே அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான். பிம்பிசாரனே தான், ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ராஜ்யத்தில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவன் அங்கே வந்த கண்ணாடி வழியாக திரும்பவும் ராஜ்யத்துக்கு கூட்டு போகிறான் சுபேதா. அதே சமயம் யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட முடிய போகும்போது சிவ பூஜையில் கரடி மாதிரி அத்துமீறி உள்ள படையோட வர்றான் பகீரா. காவலுக்கு நின்ன வீரர்கள் எல்லாம் கொல்றான். அவனோட ஆட்கள் அந்த இடத்தையே சுற்றி வளைக்கிறாங்க. இனிமேல் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு மன்னன் நான் தான், பிம்பிசாரன் என்று நாடகமாடி நீ மன்னரானாய், உன்னை கொன்று நான் மன்னராவேன் அப்படின்னு கொக்கரிக்கிறான். அவனோட ஆள் தேவதத்தனை வெட்டுறதுக்கு வாழை உருவிட்டு ஓடுறான். அப்போது எங்கிருந்தோ வர்ற ஒரு வாள் அவனை குத்தி கொள்ளுது. யார் அதுன்னு எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் சிங்கம் மாதிரி வந்து நிற்கிறான் பிம்பிசாரன். யுத்தம் ஆரம்பிக்குது. பிம்பிசாரனும் தேவதத்தனும் துரோகம் பண்ண நினச்ச அத்தனை பேரையும் வெட்டி கொள்கிறாங்க. கடைசியாக தளபதி பகீரா ஒரு பெரிய ஈட்டி வச்சு பிம்பிசாரனை கொல்ல போகிறான். அதே ஈட்டியை பிடுங்கி பகீராவை குத்தி நிப்பாட்டுறான் பிம்பிசாரன். சோழியை முடிச்சுட்டு கேட்ட திறக்க போகிறான் பிம்பிசாரன். குரு அவனை தடுக்கிறாரு, நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. சரி, யாகத்தையெல்லாம் முடிங்க, வெயிட் பண்ணுறேன்,
அப்படின்னு வெயிட் பண்ணுறான். யாகம் வச்சுக்கிறம முடியுது. பொக்கிஷங்களை மூடி வச்சுக்கிட்ட கேட்டு தானாக திறக்குது. பிம்பிசாரன் உள்ளே போகிறான். தங்கமும் வைரமும் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. அதில் தன்வந்திரி புக்கை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றான். தேவதத்துங்கிட்ட புக்கையும் நாட்டையும் ஒப்படைச்சிட்டு கிளம்புறான் பிம்பிசாரன். புக்கு இல்லாமல் வெறும் கையோடு வர்ற பிம்பிசாரனை பார்த்த சாஸ்திரி கோபத்தில் கொந்தளிக்கிறான். அந்த ஃபேமிலியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவனோட அடியாளர்களும் பெட்ரோலை விஸ்வநாத் ஃபேமிலி அடைச்சி வச்சிருக்க ரூம் மேலே ஊற்றுறானுங்க. நெருப்பையும் வச்சிடறானுங்க. நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. பிம்பிசாரன் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிக்க துப்பாக்கி எடுத்து சுட்டுறான் சாஸ்திரி. பிம்பிசாரன் அப்படியே விடலை. வேகமாக வந்து சாஸ்திரி கையை பிடிச்சி முறுக்க துப்பாக்கி வெடிக்குது. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கேது நெத்தியில் துப்பாக்கி குண்டு பாயுது. சாமியார் பரலோகம் போயிடுறார். துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு சாஸ்திரியை தலைக்கு மேலே தூக்கி அடியாளுக்கு மேலே வீசுகிறான் பிம்பிசாரன். அடியாளுக்கு எல்லாரும் நிலங்கஞ்சி கீழே விழுறாங்க. அத்தனை பேரையும் பிம்பிசாரன் புரட்டி எடுத்து வெளுத்து வாங்குறான். சாஸ்திரி ஓடி போய் அந்த பாப்பாவை இழுத்து கீழே போடுறான். துப்பாக்கியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பிம்பிசாரனை சகட்டு மணிக்கு சுட்டு தள்ளுறான். எல்லா குண்டுமே பிம்பிசாரன் உடம்புல பாஞ்சிருது. அப்பவும் பிம்பிசாரன் கீழே விழாமல் ஸ்டெடியாக நிற்கிறான். அதை பார்க்குற சாஸ்திரி கீழே கிடந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு ஓடி போகிறான் பிம்பிசாரனை குத்துறதுக்கு. அவ்வளோ வெறி சாஸ்திரிக்கு. கிட்ட வரவும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மரத்தில் கட்டையை உடச்சி சாஸ்திரி வயதில் ஒரு ஏத்து அப்படியே அவனை அல்லாக்கா தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ரூம் மேலே தூக்கி வீசுகிறான் பிம்பிசாரன். கதவை உடச்சிக்கிட்டு போய் விழுறான் சாஸ்திரி. இப்போ தான் அவன் ஆட்டமும் க்ளோஸ். ஏகப்பட்ட குண்டு வாங்கினால பிம்பிசாரன் தட்டு தடுமாறி அந்த பாப்பா கிட்ட வந்து தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு மருந்து குப்பி எடுக்கிறான். அதை அந்த பாப்பா வயில் ரெண்டு சொட்டு விடுறான். பிம்பிசாரன் தேவதத்துங்கிட்ட புக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அரச வைத்தியர்கிட்ட அந்த புக்கை காமிச்சு கொடிய வைரஸை அழிக்கிற மருந்தை ரெடி பண்ணிட்டு தான் கொடுத்துருக்குறான். மருந்து வேலை செய்யுது. பாப்பா கண்ணு முழிச்சிருது. பாப்பாவை காப்பாற்றிட்டு கம்பீரமாக உட்காந்த மேனிக்கே உயிரை விட்டுறான் பிம்பிசாரன். விஸ்வநாத் குடும்பமே அவனை கையெடுத்து கும்பிடுது. வாழும்போது அரக்கணாக வாழ்ந்தாலும் சாகும்போது ஒரு மனசனாக சாகுறான் பிம்பிசாரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.